அன்பிற்குரிய சகோதரர்களே, பிற மனிதர்களுடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு பேணி காப்பாற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலும் நபியவர்களின் போதனைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளில் சிலவற்றை நாம் பார்த்தோம். இதில் குறிப்பாக எந்த இடத்தில் நாம் தவறுகிறோம் என்று கேட்டால், நம்முடைய எதிரிகள், பகைவர்கள், நம்முடைய வெறுப்புக்குரியவர்கள் விஷயத்தில்தான் இதிலே நாம் தவறு செய்கிறோம். கவனமாக இருக்க வேண்டிய இடம் அந்த இடம்தான். ஒருத்தரை பத்தி தப்பா செய்தி வந்த உடனே தப்பான செய்தியை பரப்புறோம், அடுத்தவங்கள்ட்ட சொல்றோம்னா நம்மளை பத்தி வந்தா, நம்முடைய குடும்பத்தாரை பத்தி வந்தா சொல்லவே மாட்டோம். அல்லது நாம யாரை நேசிக்கிறோமோ சொல்ல மாட்டோம், எந்த அமைப்புல இருக்கிறோமோ சொல்லவே மாட்டோம். சார், நம்ம தலைவரை பத்தி வந்திருக்கு, நம்ம தலைவர் நேசத்திற்குரியவராக இருந்தார், நம்ம சகோதரனை பத்தி வந்திருக்கு, நமது நண்பனை பத்தி வந்திருக்கு, நம்ம மனைவியை பத்தி வந்திருக்கு, சொல்லக்கூடாதுப்பா, அசிங்கமா போயிரும் அப்படின்னு அந்த விஷயத்தை எப்படி எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ, வெளியே தெரியாம அமுக்க முடியுமோ அந்த வேலையை செஞ்சிருவோம். எப்ப நாம பரப்புறோம் அப்படின்னு கேட்டா, விசாரணை இல்லாம பரப்புகிற வேலை எப்ப செய்வோம்னா, நம்மளுக்கு யார பிடிக்கல அவனை பத்தி செய்தி வந்தா முடிஞ்சிச்சு, நல்ல மேட்ரு ஆப்டர் இருக்கிறா, கிடைச்சிச்சு வசம்மா, இதோட அவனை மூத்தாக்கின வேண்டுதான். இனிமே அவனுக்கு அரசியல் எதிர்காலம் சமூகத்துல எதுவுமே இருக்க கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணு, சட்டு 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 சட்டுன்னு பரப்புன்னு. இந்த மாதிரி எதிரிகள் விஷயத்தில் தான் பெரும்பாலும் நாம இந்த வேலையை மேற்கொள்ளுகிறோம். இப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான், நம்ம இந்த இடத்துல சருகுவோம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் அல்லாஹ் எச்சரிக்கிறான், லா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவா அக்ரபு லித்தக்வா. இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு, ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம், நீதம் செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். யஅதிலு, நீதியாக நடங்கள், ஹுவா அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். இந்த வசனத்தினுடைய அறிவுரையை உள்ளத்திலே ஏந்தி, எதிரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறுகளை எடுத்து சொல்ல வேண்டியதை மட்டுமே சொல்லி, மறைக்க வேண்டியதை மறைத்து, கண்ணியத்தை பேணி காப்பாற்றுகிற நன்மக்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை பாலிப்பானாக.